ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம ஈஸியான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுல தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கலாம். பிராய்லர் கோழி சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதை இன்னும் ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடி ஒரு வாட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறிக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே பிரிஞ்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு திரும்ப இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்ப ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததாக வேக வச்சு வச்ச நாட்டுக்கோழியை இதோட சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு திரும்ப இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ இதில் தேங்காயும் கசக்கசாவையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். அதை இதோட சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி வச்சுடுங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. அதோடையே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை அப்படியே ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 1 உருளைக்கிழங்கை நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து திரும்ப இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இது போல் நல்லா கிளறி முடிச்சுட்டு அடுத்ததாக இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே இதை மூடி போட்டு மூடி நம்ம 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி சிக்கனை நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறதுனால 2 விசில் போதும். இப்போ விசில் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதோட புதினா மல்லி ரெண்டையும் சேர்த்து திரும்பி இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம கிளறிக்கலாம். நல்லா கிளறி முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம இதை பரிமாற வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.